தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் களை கட்டி இருக்கின்ற ஒரு இயக்கம் என்னவென்றால், இந்தியா கூட்டணி தான் இன்றைக்கு தமிழகத்திலே களை கட்டி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கு இடத்தை பகிர்ந்து கொடுத்து தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற தேர்தல் திருவிழா சந்திக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. யார் யாரோடு கூட்டணி அமைப்பது, யார் வீட்டு வாசலை யார் இரவு நேரத்தில் தட்டுவது, யாரை யார் ரகசியமாக சந்திப்பது, யாருக்கு யார் எவ்வளவு என்று பேரம் பேசுவது, யாரை யாரை எந்த இடத்தில் 5 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஓட்டல்களே சந்திப்பது, யார் காலிலே யார் திரைமறைவிலே விழுவது என்று இன்னும் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்துடைய அரசியல் கட்சிகளில் திடமான முடிவெடுத்து தேர்தல் களத்திற்கு தயார் என்று பறைசாற்றி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை பொறுத்தளவில் மத்திய சென்னையில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் யாரை சுற்றுவிரல் காட்டினாலும், கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை அளிப்பதற்கு இந்த துறைமுக தொகுதி மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த பகுதி சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்த, நாட்டை துண்டாட சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த வாழ்வில் ஒரு வன்மத்தை திணிக்க தயாராகி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இந்த நாட்டை விட்டு அகற்றுவதற்குண்டான தேர்தல் இந்த தேர்தல் என்பதை சிறுபான்மையின மக்களுக்கு நான் எடுத்துக் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நாட்டிலே கடுமையான மிக்ஜாம் புயல், சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் பாதிப்பு, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி உட்பட 4 மாவட்டங்களில் பாதிப்பு. இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டு மாத்திரம் 5வது முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். நம்மின மக்கள், நம் தாய்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஆறுதல் கூட வர முடியாதவர். இதுவரையில் புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு 36,000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் கேட்டுக்கொண்டதற்கும் பிறகும் கூட இன்று வரை ஒரு பைசா கூட வழங்காத நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் தேர்தலை மையப்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முகத்தை பார்த்து வாக்குகள் கேட்க எந்த அருகதை இருக்கின்றது என்பதை பாரத பிரதமரிடம் கேள்வியாக கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை பார்த்து, தலைவரை பார்த்து அருகதை என்று கேட்டிருக்கின்றார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்த கன்னடத்தை சேர்ந்த உனக்கு இந்த இயக்கத்தில் கொடி தூக்கி இடி முழக்கமிடுகின்ற தொண்டனுக்கு இருக்கின்ற அருகதை கூட உனக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையோடு இந்த தேர்தலில் களம் காண்போம். நான் மிக தமிழக முதல்வர் காலடியில் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம் என்று கூறி பிறந்தநாள் காணும் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.